கோவிட் 19 தொற்று பரவல் காலகட்டத்தில் நாடு முழுவதிலும் உள்ள தங்கும் விடுதிகள் முடக்கப்பட்டு பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கிய வேளையில் தற்போது மீண்டும் அவை செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீட்சி பெற்று வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் அனைத்து எல்லை பகுதிகளும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் திறக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வருகை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. அதோடு நோன்பு பெருநாள் நீண்ட விடுமுறையில் உள்நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளே தங்கும் விடுதிகளை குறிப்பாக மலிவு விலை தங்கும் விடுதிகளை நிரப்பியதாக மலேசிய மலிவு விலை மற்றும் வர்த்தக தங்கும் விடுதி சங்கத்தின் நெகிரி சிம்லான் மாநில தலைவர் சுரேஷ் ஆறுமுகம் தெரிவித்தார். எல்லை பகுதிகள் திறக்கப்பட்டதும் அண்டை நாடான சிங்கப்பூரில் இருந்து அதிகமான சுற்றுப்பயணிகள் மலேசியாவிற்கு வர தொடங்கிவிட்டதாக கடந்த சில வாரங்களாக கூறப்பட்டு வருகின்றது. உண்மையில் அவர்கள் அனைவரும் சுற்றுப்பயணிகள் அல்லர். மாறாக இங்குள்ளவர்களின் அல்லது சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் என்று சுரேஷ் தெளிவுபடுத்தினார். டொமஸ்டிக் தான் நிறைய மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டில் அந்த ஈச் கண்ட்ரிஸோட பார்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஓபிஸ் வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஸ்டில் வேரியஸாக இருக்குது. இப்போ தான் வந்து தி ஸ்லோலி லிஃப்டிங் அப் ஒன் பை ஒன் எஸ்ஓபிஸு, லைக் டெஸ்ட் பண்ணுறது, கோவிட் டெஸ்ட் அண்ட் ஃபியூ அதர்ஸ்லாம். இப்போ லெட்ஸ் சே வந்து இப்போ ஃப்ளைட் ஃப்ரம் மலேசியா டு பேங்காக் ஓசோ வி நீட் டு பே எனதர் 800 ரிங்கிட் ஃபார் தி எஸ்ஓபிஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா. மேலும் தற்போது மலேசியாவில் பெருநாள் மற்றும் விடுமுறை காலம் என்பதால் விலைவாசி, கூட்ட நெரிசல் ஆகியவற்றை தவிர்ப்பதற்காகவும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை இம்மாதம் குறைவாக இருக்கலாம் என்று அவர் அனுமானித்தார். இதனிடையே பெருந்தொற்று காலகட்டத்தில் நாடு தழுவிய அளவில் 5 விழுக்காட்டு மலிவு விலை தங்கும் விடுதிகள் நிதி நெருக்கடியால் முற்றாக மூடப்பட்டன. இதே நிலைமை மற்ற தங்கும் விடுதிகளுக்கு ஏற்படாமல் இருக்கும் அதேவேளையில் மலிவு விலை தங்கும் விடுதிகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொருட்டு சில முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக சுரேஷ் கூறினார். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாங்கள் சஸ்டெயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வி நீட் ஃபியூ ரேட் டிப்ஸ் இருக்குது எங்களுக்கு அண்ட் த்ரெட்ஸ் ஃப்ரம் லைக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடிஎஸ் ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி எடுத்துக்கலாம், அகோடா, புக்கிங் டாட் காம், தென் ஃபியூ தேர்ஸ் ஆல்மோஸ்ட் 14 or 15 ட்ராவல் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வி ஹவ் டு பே 40% to 45% கமிஷன் ஃபார் தேம், அவங்களுக்கு மட்டுமே கமிஷனுக்கு போயிடும். அப்போ நீங்கள் பாருங்க நம்ம ரூம் ரேட்ஸ் வந்து 50 to 60 விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வித் ஃபுல் வைஃபை, ஏர் கண்டிஷன், லாண்ட்ரிஸ், லாட் ஆஃப் அதர் ஃபெசிலிட்டிஸ் வால் கிவன், பட் நத்திங் வி கேன் கெயின். ஏன்னா 50-60 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுமா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வி ஜஸ்ட் ஃபார் சஸ்டெயினிங் பர்பஸ்க்கு தான் நாங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எனவே தங்கும் விடுதி துறை மேம்பாட்டிற்கு அரசாங்கம் சில விளக்குகளை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். இந்த ரெட் டேப்ஸ், இந்த த்ரெட்ஸ்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் எலிமினேட் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து நிறைய மனு விட்டுருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஏபிஎன்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து மில்லியன் கணக்கில் மில்லியன் டாலர்ஸ் வி ஸ்பெண்ட் பண்ணி பில்டிங் ஹோட்டலை பில்டப் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏபிஎன்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொண்டு போயிட்டு ரூம் ரெண்டில் எடுத்துக்கிட்டு 100% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. 100% ப்ராஃபிட் தேர் கெய்னிங், தே நோ நீட் டு பே எனி சிங்கிள் சென்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ட்ரெட்ஸ் இது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் நோன்பு பெருநாளுக்கு பிறகு விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு தங்கும் விடுதி அறைகளின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு சங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக அதன் தேசிய செயலவை உறுப்பினருமாகிய சுரேஷ் தெரிவித்தார்.